உண்மைதானங்க, கட்டப்பை தராங்கல்ல. இன்னைக்கு சரவணா ஸ்டோர் கட்டப்பை இல்லாத வீடு எது இருக்கு? ஆ, சாதாரணமாக பேசுனாக்க எதுக்குப்பா டென்ஷன் ஆகுறீங்கன்னா? ஆ, கட்டப்பை இல்லாத வீடு எங்கே இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலை. பாடி சரவணா ஸ்டோரில் வந்து நான் நிறைய வாட்டி ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அவருக்கே தெரியாமல் நிறைய எடுத்திருக்கேன். ட்ரெய்லர் எங்களுக்கு புரியல, அதனால தான் படத்துக்கு வந்திருக்கோம். படம் எங்களுக்கு புரியலன்னா யாருக்கிட்ட சரவணா ஸ்டோர் தான் போகலான்னு இருக்கோம். பெஸ்ட்டு பெஸ்ட்டு லெஜெண்ட் சரவணா, பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட்டு. அந்த பாட்டு போட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். படமே எக்ஸ்பெக்டேஷன் தான் தெரியல. இவர் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 10 இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. திருவள்ளூர் மாவட்ட தலைவர் வேறு, இவர் அகிலேருந்து செயலாளர் இளையராஜா இருக்கா. போய் சொல்றா, போய் சொல்றா, போய் சொல்றா. 4 மணி ஷோ காரணம் வரதுக்கு காரணம் இவன் தான். டிக்கெட் எடுத்துக்காங்க, வேற வழி இல்லை, வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலை. பாடி சரவணா ஸ்டோரில் வந்து நான் நிறைய வாட்டி ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அவருக்கே தெரியாமல் நிறைய எடுத்திருக்கேன். பிடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க, பாடி போட்டிருக்கேன். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக பார்க்கணும்னா அந்த எங்களோட அந்த போஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து பேட்டை படம் பார்க்கறதுக்கு தான். அது பேட்டை படம் லுக்கில் இருந்துச்சு, நான் பேட்டை படம் பார்க்க தான் வந்தேன். இவன் விவேகம், இவன் தர்பார், அவன் எதுக்கு வந்தானே தெரில. அவன் கட்ட பேக் அவங்க வந்தான். கட்ட பேக் நல்லாயிருக்கும், குவாலிட்டி அது நல்லாயிருக்கும். அதனால் அப்புறம் வந்து இந்த இது கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கான். ஹீமேன் கத்தி அதெல்லாம் இருக்குது பின்னாடி, அதெல்லாம் வச்சு என்ன விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அவர் பானிபுரி முழுங்கவே இல்லை. அவர் தமிழ் படத்துக்கு நார்த் இந்தியன் பேனர் வச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹிஸ்டரியில. அது ரோகிணி தியேட்டர்ல 4 மணி ஷோக்கு. அங்க பாருங்க, நீங்க பாருங்க, பாலகிருஷ்ணன் தலைவனுக்கு பாருங்க, அவ்வளவுதான். அங்க பாருங்க, 4-5-6 ஹீரோயின் கிட்ட இருக்காங்க. ஹீரோஸே அங்க வந்து டிஃபரெண்டா தான் இருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு அவரு. அங்க பாருங்க, லாஸ்ட்ல பத்தி வச்சுக்கோங்களா, ஹீரோ மேல ஒரு பொண்ணு தோல் மேல கை போட்டு இருக்குறாப்ல. அதுவே பெரிய கிஃப்ட். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிவாஜி பாட்டுவா ஜி, தமிழ் படம் ஒன்று எடுத்தாங்கல்ல, எல்லா படத்தையும் மிங்கிள் பண்ணி, அது மாதிரி இது வந்து லெஜெண்ட். தமிழ் படம் அந்த பேர் வைக்க முடியாது. டூலாம் வந்து செய்தி லிஜெண்ட் தான் எடுத்தாங்க. தலைவர் 250 படத்தையும் எடுத்துட்டாரு. டெஃபினெட்லி அது வந்து படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ. பட் வந்து கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்குது, தூங்கவே இல்லை. உள்ளே தூங்கிட்டேன்னா இவங்ககிட்ட ப்ரெஸ் எடுத்துக்கோங்க, வந்தானா இவங்க கிட்ட எடுத்துக்கங்க. என்னை விட இவன் பயங்கரமான ரசிகர் ப்ரோ, தீவிர ரசிகர். ஆமாம், இங்கே பாருங்களேன், பாக்கெட்டில் ஃபோட்டோ வச்சு பாருங்க. தலைவர் நெஞ்சிலே இருக்காரு ப்ரோ, நெஞ்சு கூட தான் வச்சிருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லாக. ஆமாம், இதை பண்ணி 4-5 ஃபாலோவர்ஸ் ஆகணும் உனக்கு தானே இன்னைக்கு. உண்மையை சொல்லு. சரி ப்ரோ, சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ, 4 மணிக்கு இது வரைக்கும் எந்த படமும் வந்தது இல்லை ப்ரோ. நான் தீவிரமான அஜித் ஃபேன், நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் 4 மணிக்கெலாம் வரேன். அவர் படத்துக்கே வந்தது இல்லை ப்ரோ. பப்ளிசிட்டி, அவர் பப்ளிசிட்டி பண்ணால் தான் ப்ரோ இந்த வேலை படம் வெளியே தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக தெரியாது. பப்ளிசிட்டி பண்ணனா கண்டிப்பாக சார்களோட அதிகமாக ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, பண்ணுறாரு. மற்ற ஸ்டார்ட்டை இல்லை, பண்ணல, அவ்வளோதான். தெரியல அவர் எப்படி நடிக்கிறாரு, நீ உள்ள போய் தான் பாக்கணும். தெரியல ப்ரோ, எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ. நான் உள்ள போய் படத்தை பார்த்துட்டு வந்து என்ன எதுவும் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். சிவாஜி பார்ட் 2 எல்லாம் இருக்காது ப்ரோ. எவ்வளோ படமாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் உள்ள சொருவன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னென்னு தான் நடக்குதுன்னு போய் பார்த்துடலாம். மெயினாக வந்து ஃபன் பண்ணுறது தான் ப்ரோ. நாங்கள் வந்ததே சீரியஸாக படத்தை பார்க்கணும், செலிப்ரேட் பண்ணணும்னு வரல. ஜாலியாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறோம், என்ன தான் நடக்குது, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் தான் வந்தோம். சொல்லியிருக்காரு, இது மீம்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.
ஒரு வருஷத்துக்கு கண்டென்ட் வரணும் மீம்ஸ் பண்றது வாழ்த்துக்கள்லாம் அதான் உண்மை. அவர் இதெல்லாம் கண்டுக்காம அசால்ட்டா போயிட்டு இருக்கிறதுனால அவர் நல்லா நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காருன்றதுக்காக பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஸோ இது வரைக்கும் 4 AM ஷோவே வந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் வர்றது. அதே மாதிரி தலைவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தியேட்டருக்குள்ள வர்றது. ஸோ ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பக்காவா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். கேட்கல கண்டிப்பாக ட்ரெய்லர் படி பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி அடையும்னு நினைக்கிறேன். அதுதானே ட்ரெண்டு, அது இருந்தால் தானே ஒரு படமே மேலே வரும். ஸோ அதுக்கான மொதல் என்ட்ரி தான் இது. கண்டிப்பாக இது படம் நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பப்ளிசிட்டிலாம் எந்த படமும் ஏறாதில்ல. இவ்வளோ பப்ளிசிட்டி புதுசாக ஆள் வரனா பப்ளிசிட்டி பண்ணால் தானே படம் உள்ளே வருவாங்க. இப்போ 4 AM ஷோக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, கண்டிப்பாக அந்த பப்ளிசிட்டியில் தான். வெந்து தனிந்தது காடு, லெஜண்டுக்கு வணக்கத்தை போடு. முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு தெரியும் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி நம்ம லெஜண்ட் சரவணா அருள் சார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் இது ப்ரெஸ் மீட் வச்சு தான் வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்றது இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியெலாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஹீரோயின்லாம் வச்சு எல்லாம் ஒரு பிரபலம் காட்டியிருந்தாங்களே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி வந்து அவர் பல குடும்பங்களை வந்து வாழ வைத்து கொண்டு இருப்பவர். அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர்களால் எல்லாமே இன்றைக்கி நம்மளோட முதலாளி வந்து ஹீரோவாயிருக்காரு அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்றங்கள் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அதான் துணிக்கடை துணிச்சலேன்னு போட்டிருக்காங்களே, அப்புறம் இதை விட என்ன வேணும்? ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டப்பை தருவாங்க, அதனால தான் வந்தேன்றாங்க. உண்மைதானங்க, கட்டப்பை தராங்கல்ல. இன்னைக்கு சரவணா ஸ்டோர் கட்டப்பை இல்லாத வீடு எது இருக்கு? சாதாரணமாக பேசுனாங்க, எதுக்குப்பா டென்ஷன் ஆகுறீங்கன்னா கட்டப்பை இல்லாத வீடு எங்கே இருக்கு? சரவணா ஸ்டோர் கட்டப்பை இல்லாத வீடு இருக்கா சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் வரும்போது கூட கட்டப்பை எடுத்துருந்தா ஒருத்தர் வந்தார். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதே சரவணா ஸ்டோர் கட்டப்பையோடு தான் வந்தார் பாருங்கள். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, போர்டிங் பாஸ் கூட கையில் இருக்கா? நேற்று ராத்திரி கிளம்பி வரும்போது சரவணா ஸ்டோர் கட்டப்பை எடுத்துகிட்டு தான் ஃப்ளைட்டில் ஒருத்தர் வந்தார். அந்த கட்டப்பையில் வந்து சரவணா ஸ்டோர் தான் போட்டிருந்துச்சு. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அதனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 4 மணி ஷோ வந்து அவர் கிளைகளில் இருக்கிறவங்க தான் வந்து பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ டி நகர் எடுத்திங்கன்னா கிருஷ்ணவேணி திரையரங்கம், அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா பாடி கோசம் ரோகிணி தியேட்டர், இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அவங்க கடையில் வேலை பார்க்குறாங்களா? ரசிகர்கள் இல்லையா, அவங்களாம் மனுஷங்க இல்லையா, அவங்களாம் ரசிக்க மாட்டாங்களா? இப்போ ரசிகர்கள் என்றால் அவங்க தனியாக வானத்திலேருந்து வருவாங்க, எல்லாருமே ரசிகர்கள் தான். அவங்க கடையில் உள்ளவங்களும் ரசிகர்கள் தான், புரியுதுங்களா? அதை வெளியில் பார்க்குறவங்க அதான் ஏதோ வாய்க்கு அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், ஒரு சந்தோஷம். ஏன்னா அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பேசினா தானே சந்தோஷம். அதெல்லாம் கடையில் உள்ளவங்களுக்கும் டிக்கெட்டை கொடுத்து பார்க்க வச்சு சந்தோஷப்படுத்துகிறான்னா அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பணம் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் இல்லைங்க, இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு மாஸ் இருக்குது, உலகமே வந்து எதிர்பார்க்குது, யாருப்பா அவர் அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஆள் சும்மா வெயிலில் வச்ச வெள்ளி சிலை மாதிரி பல 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 பலன்னு இருக்காருப்பா. எனக்கு அப்படியே தொட்டு பார்க்கணும் போல் இருக்குது, அப்படி ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. அதனால் அவர் வந்து இப்போ பல்லு இருக்கிறவரு பக்கடா சாப்பிட்றாரு, படத்தை பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம். நிறைய வச்சுருக்காரு படத்தை, அதுதான் சொல்லிட்டேனாப்பா. பல்லு இருக்கிறவரு பக்கடா சாப்பிட்றாரு, எப்படி பல்லு இருக்கிறவரும் பக்கடா சாப்பிட்றாரு. அதனால் இந்த படத்துக்கு 4-5 ஹீரோயின் தேவைப்படல. நானும் போய் படத்தை போய் பார்க்குறேன்,
படம் பார்த்துட்டு வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷம். ட்ரைலர் பார்க்கும்போது சிவாஜி பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருக்கு. எல்லா எந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் எந்த படங்க இருக்குது, எந்த படமும் இருந்தாலும் சரி, அப்போதைய தியாகராஜ பாகவதற்கு படத்துலேருந்து எடுத்தாலுமே சரி, அப்போ உள்ள ஒரு ஆயா வடை சுட்டுட்ருக்கோம், அந்த வடையை காக்கா தூக்கின்னு போகிறதா நம்ம எல்லா இதுலேயும் சொல்கிற கதை. இப்போ சங்கர் சார்னா என்ன பண்ணுவார், அந்த வடை சுடுறதுக்கு பதிலாக ஒரு பீஸா கடையை காட்டுவார், அந்த காக்காவுக்கு பதிலாக ஒரு ஹெலிகாப்டர் காட்டுவார், அந்த ஹெலிகாப்டர் வந்து தூக்கின்னு போகிற மாதிரி எல்லாமே ஒன்று தான், புரியுதுங்களா? அதனால் கதை எப்படி எப்படி சுற்றி வந்தாலும் ஒன்று தான், அதை எப்படி நம்ம வெளியில் காட்டுறோம் அப்படின்றது தான் நம்ம ரசிகர்களை திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயமே. படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஏற்படுத்துவார் தாங்க. நீங்கள் நான் வெளி மாநிலத்துலேருந்து டிக்கெட்டோட இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஆ, அப்புறம் நம்ம சினிமா மேலே ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கிறதால தான் இன்னமும் ஒரு ஒரு புரட்சி தான் ஏற்படுத்தி தராப்பா. 4 மணிக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் சொல்லுங்கள். போன வாரம் ஒரு ஒரு பெரிய ஹீரோ படம் தான் வந்துச்சு, 4 மணி ஷோ போடலையா? போடல. ஆ, இன்றைக்கி 4 மணிக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, நான்லாம் வந்திருக்கேனாக்கா அப்போ வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அது. படம் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், படத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். ஐ லவ் யூ. வெந்து தணிந்தது காடு, லெஜெண்டுக்கு வணக்கத்தை போடு. இப்போ படம் விட்டுருவாங்க, ஆளை விடுங்கப்பா.